கிண்டியிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, கிண்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்களில் இந்த பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு, எவ்வளவு சதவீத பணிகள் முடிவடைஞ்சிருக்கு, அதாவது முடிவடையாத இடங்கள் எத்தனை இடங்கள் இருக்கு, அதனால பொதுமக்களுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் எல்லாம் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க? வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாக மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு அரசு தேவையான நடவடிக்கை எடுத்து வந்தாலும், நாம் இருக்கக்கூடிய இந்த கிண்டி பிரதான பேருந்து நிலையம் அருகே மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளம் என்பது இன்னும் அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் பணிகள் இன்னமும் நிறைவடையவில்லை. பிரதான சாலையின் அருகே இந்த பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பகுதியில் பேரிக்கேட்டுகளே அமைக்கப்பட்டிருப்பதாக இங்கிருக்கக்கூடிய பயணிகள், வாகன ஓட்டிகளும், உள்ளூர் பொதுமக்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் இதனை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வாகனங்கள் அதிகளவு சென்று கொண்டிருக்கிறது, மறுபக்கம் பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் வந்து நடைபெறாமல் இருக்கிறது. ஏனென்றால் பணிகளை பொறுத்தளவு ஆமை வேகத்தில் தான் நடைபெறுவதாக இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரதானமாக குற்றம் சாட்டுகிறார்கள். கிண்டியை பொறுத்தளவு இந்த ஒரு இடம், அதே போன்று கிண்டி தொழிற்பேட்டைக்கு உள்ள என இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இரண்டு மாதங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக பல இடங்களில் கிண்டியில் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இரவு பகலாக இந்த பணிகள் நடைபெறாமல் வாரத்துக்கு 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாகத்தான் இந்த பள்ளங்கள் என்பது தோண்டப்பட்டு ஒரு பக்கம் கால்வாய் நீர், மழை பெய்யும் பொழுது மழை நீரும் கலந்து தேங்கியிருப்பதாக இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த முன்னாள் தலைமைச் செயலர், முன்னாள் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலமுறை இந்த கிண்டி பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டு இந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனாலும் வடகிழக்கு பருவமழை இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கிறது. பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த காட்சிகள் வாயிலாக பார்த்தாலே தெரியும், கம்பிகள் அதிகளவு இருக்கிறது, பள்ளங்கள் பெரிய அளவு இருக்குது, பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. காலை 10 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. ஒரு சில பணிகள் தான் விரைவாக நடைபெறுகிறது, பெரும்பாலான பணிகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்பது, வேகமாக காற்று அடிக்கும் பொழுது இந்த பேரிகேடுகள் தரையில் விழுந்து வருகிறது. இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு மத்தியில் தான் இந்த வழியை பயன்படுத்த முடிகிறது. பிரதான தேசிய மாநில நெடுஞ்சாலையில் இப்படி பயணிக்கும் பொழுதே இவ்வளவு சிக்கல் இருக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது நாங்கள் கடுமையான சிரமத்தை எதிர்கொள்வோம், அதற்கு முன்னதாக இந்த பணிகளை விரைவுபடுத்துங்கள், இல்லை என்றால் இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கு முன்னதாக பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. மாநகராட்சியிடம் நாம் இது தொடர்பாக பேசும் பொழுது, ஒப்பந்ததாரர்களுக்கு ஏற்கனவே பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தி இருக்கிறோம், தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். பருவமழைக்கு முன்னதாக தேவையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே இந்த பணிகள் என்பது துரிதமாக முடியும், எந்தவித சிக்கலும் இருக்காது, விபத்துக்கள் நடைபெறாமல் முழுமையாக தடுக்க முயலும். விக்னேஷ், அசோக் நகரில் என்ன மாதிரியான ஒரு நிலை இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைதான் கிண்டியிலும் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஒரு சில தினங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் அதனை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பவும். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி செய்தியாளர் ஆனந்தன் மற்றும் விக்னேஷ் முத்து இருவருக்கும்.